தமிழகத்தில் போயிங் விமான நிறுவனத்திற்கு பாகங்கள் தயாரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. கடந்த முறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்தும் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடகம் கொடுக்கவில்லை. கர்நாடகத்தில் மழை நீடித்து வரும் நிலையிலும் அம்மாநில அரசு தண்ணீரை திறந்து விடுவதில்லை என தமிழ்நாடு அரசு புகார். செப்டம்பர் மாதம் வரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும். கர்நாடகத்திற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. அதிமுக ஆட்சியில் காலத்தால் அழிக்க முடியாத திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. உள்ளாட்சித் தேர்தல் வேட்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. விஜய் மக்கள் இயக்கம் கலைக்கப்பட்டுவிட்டது என சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் பதில் மனு. நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கின் விசாரணை அக்டோபர் 29 தேதிக்கு ஒத்திவைப்பு. தொடர் கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வழிகின்றன. பேச்சிப்பாறையில் அணையில் இருந்து பெருக்கெடுத்துள்ள உபரி நீரால் குழித்துறை தரைப்பாலம் மூழ்கியது. சேலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. கணக்கில் வராத 60,000 ரூபாய் பணம் பறிமுதல். தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்தி முடிக்க உச்சநீதிமன்றம் 4 மாத கால அவகாசம். அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை அவகாசம் வேண்டும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கோரிய நிலையில் உத்தரவு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1,657 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதி. நோய் தொற்று பாதித்த மேலும் 19 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல். ஆளில்லா விமானங்களை அழிக்கும் ஆகாஷ் பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கி அழித்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் தகவல். லடாக் எல்லையில் அதிநவீன துப்பாக்கிகள், பீரங்கிகள் குவிப்பு. எந்தவித தாக்குதலையும் எதிர்கொள்ள இந்திய படைகள் தயார். பெங்களூருவில் இரவு நேர ஊரடங்கு அக்டோபர் 11 தேதி வரை நீட்டிப்பு. திரையரங்குகள் 1 தேதி முதல் 100% இருக்கைகளுடன் இயங்க அனுமதி. சிறப்பு பண்புகளுடன் கூடிய 35 பயிர் வகைகள் அறிமுகம். இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. கோவாக்சினுக்கு உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் மேலும் தாமதமாகும். தொழில்நுட்ப விளக்கங்களை கோரியிருப்பதாக தகவல். மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் இளம் மருத்துவர்களை உதைத்து விளையாடும் கால்பந்து போல் கருத வேண்டாம். முதுகலை நீட் தேர்வு பாடத்திட்டத்தை கடைசி நேரத்தில் மாற்றிய விவகாரம் தொடர்பான வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் மீது முட்டை வீச்சு. உணவு வர்த்தக கண்காட்சிக்கு வந்தபோது நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. நேற்று ஒரே நாளில் 1 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி. 5வது முறையாக தடுப்பூசி எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியதாக சுகாதாரத்துறை தகவல். கிரீஸ் நாட்டிற்கு சொந்தமான கிரீட்டி தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் ஒருவர் உயிரிழப்பு. ரிக்டர் அளவில் 6.5 என பதிவான நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சம். ஸ்பெயினில் மீண்டும் சீரத் தொடங்கிய லாபால்மா எரிமலை. கரும்புகையை தொடர்ந்து தீக்குழம்பு வெளியேறும் வீடியோ. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி. ராஜஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவரை கண்காணிக்க மாவட்ட அளவில் தனிப்படை. காவல்துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்த 6 மாதங்களில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க மத்திய அரசு முடிவு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை. தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வெடிக்கும் நேரத்தில் தளர்வு கோரி மனு. உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை.